உப்பிலியக்குடி ஒன் லேக் டோர்னமெண்ட் ஃபைனல் டே என்னாச்சுன்னா ரெண்டு நாளாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, லேசாக ட்ரிசல் இருந்துச்சு, அப்படி இப்படி போயிடுச்சு. ஃபைனல் டே காலைல எக்ஸாக்டாக 9 மணிக்கு பிடிச்சிச்சு ஒரு மழை, ஒரு 10 நிமிஷம் தான் போயிருந்துச்சு, மொத்த கிரவுண்டே நினச்சிட்டு போயிடுச்சு. இங்கே தண்ணி கிடக்கு, படத்தை போட்டு பிச்சை மூடிட்டாங்க, இருந்தாலும் அங்கங்கே தண்ணி. எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எப்போ ரெடி பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு தெரில. ஹாய் நண்பா, எங்க இருக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் உப்பிலியக்குடி தானே, தாலுகா குளத்தூர் தாலுகா உப்பிலியக்குடியில இருக்கோம். லாஸ்ட் மந்த் வந்து வடுகப்பட்டி வந்திருந்தோம், வடுகப்பட்டில இருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஊரை தாண்டி தான் வடுகப்பட்டி போனோம். ஸோ இங்க வந்து ஒரு 1 லாக் டோர்னமெண்ட், ஆனால் வந்து அங்கே 4 பிரைஸ் வச்சுருந்தாங்க, 5 பிரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ 5 பிரைஸ் கொடுக்க போறாங்க. 1,70,50,40,30 ஆமாம், மொத்தம் 5 பிரைஸ் வச்சிருக்காங்க. கடைசி பிரைஸுமே வந்து 30,000 ரூபா, உண்மையிலேயே நல்ல பிரைஸ்னே சொல்லலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வச்சிருக்காங்க, 16 டீம் தான். ஸோ 16 டீம்னால கொஞ்சம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஜாஸ்தி. அதுலேயுமே 2 டீம் வந்து அவங்க வரல கடைசி நேரத்தில், அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்றுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆக தான் செய்யும். ஸோ என்ன காசுக்காக மேட்ச் நடத்துறீங்க, எதனால் அந்த மேட்ச் நடத்துறீங்க, திடீர்னு பிளான் பண்ணி நீ வந்து சொல்லு முன்னாடி வா. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து ஒரு அண்ணன் ஆக்சுக்கு நான் நம்ம டீமில் விளாட்றவங்கண்ணா, பேர் வினோத் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க, கொஞ்சம் கோமலாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த மேட்ச் வச்சா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் நிறையா வச்சு அவங்க அப்படியே அந்த அமௌண்ட் அப்படியே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மேட்ச் முடிவில் அவங்க கையில் இருந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காசுக்காக மேட்ச் நடத்துகிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாம். வினோத் தானே ஒருத்தர், வினோத்துக்காக நம்ம கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 16 டீமு, 4 போல், ஒரு போலுக்கு வந்துட்டு 4 டீம் தான். இந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 16 டீம் வச்சு 4 போல் தான் வச்சுருப்பாங்க. ஒரு போலுக்கு வந்து 4 டீம் இருக்கும், அந்த 4 டீமில் 2 மேட்ச் வின் பண்ணாலே ப்ரைஸ் என்ட்ரு ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி 4 டீம் வந்து ப்ரைஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க. ஃபைனல் டேல தான் அந்த மேட்ச் எடுக்க முடியுது, ஏன்னா நம்ம வெளியிலேருந்து கேமரா போட்டு எடுக்கிறோம் அப்படின்றாலும். இவங்க காலையில் 8 மணிக்கெலாம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 8 ஓவர், 7 ஓவர் அந்த மாதிரி கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நல்லா நிறைய ஓவர் கொடுத்து நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்குது. வேறு எதுவும் கேட்கணும், பால் வந்து வெயிட் டென்னிஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் டபுள் கலர் வெயிட் டென்னிஸ். வேறு என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 நவம்பர், இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி, ஃபைனல் டேயில் தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம். ஸோ பெரிய உழைப்பு போட்டு இந்த இந்த கிரவுண்டை நான் அப்படியே ஒரு 360 காட்டுறேன், பெரிய கிரவுண்டாக இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலாக கிரவுண்டு கிடையாது, இது வந்து ஃபுல்லாகவே வந்து கரும மரம் தானே. பின்னாடி எப்படி இருக்கோ அந்த இந்த இருக்குல்ல, பின்னாடி கரும மரம் இருக்குல்ல, இந்த கரும மரம் தான் இந்த மொத்த கிரவுண்டுமே. இந்த ரோடு இருக்குல்ல, இங்கே மேலே ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் கீழே இறங்கினதுலேருந்து ஃபுல்லாகவே கரும மரம். பெரிய காசு செலவு பண்ணி உடனே இந்த கிரவுண்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ணி இந்த மேட்ச் நடத்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பேரோட உழைப்பு வந்து இதில் இருக்குது. இன்றைக்கி ஃபைனல் டே காலைல 9 மணிக்கு கரெக்டாக மழை வந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் மழை மொத்த கிரௌண்டே நினச்சிருச்சு, திக்கு முக்காடி போய் நிற்கிறாங்க. என்ன செய்யுங்க, ஃபஸ்ட் இயர் தான் நடத்துகிறீங்க, மொதல் வருஷம் நடத்துகிறாங்க, நடத்தும் போதே இப்போ வந்து 1 லேக் பெரிய மேட்ச் நடத்துகிறோம். 1 லேக் வந்து இந்த 1 லேக் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. வேறு எதாவது நீங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். கமிட்டி சார்பாக நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், எங்களோட பிளேயர்ஸ் தான் அவர் வினோத்னு சொல்லிட்டு, அவர் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆனிச்சு. ஸோ அவர் 3 மாதத்துக்கு இடையில் இப்போ கோமா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக இருக்கார். எல்லாரோட நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோங்க. ப்ரேயரோட ஸ்ட்ரென்த்து அதோட பலம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. நாங்கள் 2 நாள் இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசனில் மேட்ச் வச்சுருக்கோம், 2 நாளாக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு, கிளைமேட்டும் சரி இதுவுமே எல்லாமே சரி. ஸோ இந்த ஃபைனல் டேயில் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மழை தான், அது கொஞ்சம் நினச்சிட்டு போச்சு, அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் மழை வராது நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி அந்த பையன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். வியூவர்ஸ் நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணி அந்த பையனை சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பிச்சு மற்றபடி கிரவுண்டு மீட்ரு இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாமே காமிச்சிடறேன். தேங்க்யூ நண்பா. இது வந்து பிச்சு, பிச்சு எப்படி சொல்கிறது, இவங்க வந்துட்டு இப்படி ஒரு 70-30ன்ற மாதிரி சொல்லலாம், கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது பிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நல்லா தான் இருந்துச்சு, நேற்று கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு, இன்றைக்கி மழை வந்துட்டுனால இன்னுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அப்படியே மிண்டில் பிச்சுக்கு வந்துடுறேன், சாணி தண்ணியெலாம் தெளித்து கட்டாந்திர மாதிரி ஆக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஓரளவுக்கு தான் செட் ஆகிருக்காது. அதுக்கு காரணம் கிளைமேட்டுனு சொல்லலாம். மிடில் ஆஃப் த பிச்சில் நிற்கிறேன், ஸ்ட்ரைட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 60 மீட்டர் இருக்கும், மிட் விக்கெட் திசையில் ஒரு 65 இருக்கும், ஃபைனலில் கண்டிப்பாக 70 மீட்டர் இருக்கும். ஏன்னா பெரிய சிக்ஸ் வச்சுருக்காங்க, ஃபைன் லெக்கில் இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் கூட போகலை, 2 நாள் டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் ஃபைன் லெக்கில் ஒரு சிக்ஸ் கூட போகலை. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 60,
இது எல்லாமே 60 தான். இந்த ஃபைன் லெக் மட்டும்தான் 70 மீட்டர். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக இருக்குது, அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபைன் லெக்கில். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஓவராலாகவே சாதகமான கிரவுண்டு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபைன் லெக்கில் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க.